ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம கடைகளில் வாங்குகிற ரசப்பொடி வச்சு எப்படி ரசம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் ரசப்பொடி அரைச்சி பண்ணால் எப்படி டேஸ்ட்டு கொடுக்குமோ அதே டேஸ்ட்டில் இருக்குங்க. வாங்க, அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துடலாம். இப்போது ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறமா 10 பல் பூண்டு, கொஞ்சம் கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை, இவ்வளோ தாங்க வேணும். அப்புறமா நான் கொஞ்சம் புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேங்க. நான் ஏற்கனவே தண்ணியில் போட்டுட்டேன், அதனால தான் தண்ணி கலர் அப்படி இருக்குது. கொஞ்சமாக புளி எடுத்து இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க தண்ணியில். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 தக்காளி, அப்புறமா 10 பல் பூண்டு ரெண்டையும் சேர்த்து ஒரு அடி அடிச்சுட்டு வந்துடலாம். ரொம்ப கிரைண்டாக வேண்டாங்க, லைட்டாக ஒரு அடி அடித்தா போதும். இப்போ ரசம் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். நான் நல்லெண்ணெய் விட்டுறேன். நல்லெண்ணெய் விட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே 1 ஸ்பூன் உளுந்து போட்டுக்கலாம். நான் முழு உளுந்து போட்டுக்கோங்க, நீங்கள் தொலி உள்ள உளுந்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலை மல்லி இலைகளை போட்டுக்கலாம். போட்டுட்டு 1 தடவை லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு, தக்காளி பூண்டு அரைச்சி வச்சாலும் அந்த பேஸ்ட் எடுத்து போட்டுக்கலாம். போட்டுட்டு ஜஸ்ட் 1 தடவை கிண்டி விட்டுக்கோங்க. ரொம்பலாம் ஒன்று வசங்க வேண்டாம், லைட்டாக கிண்டி விட்டால் போதும். அது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி ஆட் பண்ணுறேன். அது கூட 3 டீஸ்பூன் ரசப்பொடி ஆட் பண்ணுங்க. 3 ஸ்பூன் ஃபுல்லாக ரசப்பொடி போட்டுக்கோங்க. ரசப்பொடி ஜாஸ்தியாக இருந்தால் தான் ரசம் நல்லாயிருக்கும், அதனால 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் யூஸ் பண்ணுறது சக்தி ரசப்பொடி யூஸ் பண்ணுறேன், அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் எந்த பிராண்ட் ரசப்பொடினாலும் இதே மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறமா புளி தண்ணி ஊற்றணுங்க. நம்ம ஃபஸ்ட்டு தண்ணியில் ஊற வச்சுருந்தோம்ல, அந்த புளி தண்ணியை இது ரசத்து கூட ஊற்றிக்கோங்க. அது கூடவே 2 கப் தண்ணி ஆட் பண்ணுங்க. மீடியம் சைஸ் கப்பில் 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. நான் 2 ஸ்பூன் உப்பு போடுறேன். அப்புறமா எல்லாத்தையும் ஒரு லேசாக ஒரு கிண்டு கிண்டிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு புளி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. அப்புறமா இது கூடவே 1/2 டீஸ்பூன் பெருங்காய பொடி ஆட் பண்ணிக்கோங்க. சாரி, அதை வீடியோ எடுக்க நான் மறந்துட்டேன். நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க 1/2 டீஸ்பூன் பெருங்காய பொடி. அப்புறம் இது நார்மல் ரசம் மாதிரி இல்லைங்க, நம்ம கடைகளில் வாங்குகிற பொடி வச்சு பண்ணுறோம். ஸோ கடைகளில் மாதக்கணக்காக அந்த ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க, அதனால் அதோட வாசனையெல்லாம் இல்லாமல் இருக்குங்க. பொடியோட வாசனை அப்புறம் கலர்லாம் கூட ஒரு மாதிரி டல்லாக இருக்கும். ஸோ வந்து இது மாதிரி நீங்கள் கண்டிப்பாக 1 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணுங்க. கொதிக்க விடும் போதே அந்த ரசத்தோட ஸ்மெல்லு அப்படி ரொம்ப நல்லா வரும். நார்மலாக நம்ம வீட்டில் ரசம் பண்ணும்போது கொதிக்க விட மாட்டோம், ஆனால் கடைகளில் வாங்குகிற பொடி பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் 1 நிமிஷம் கொதிக்க விட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, ரசம் ரெடி. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். நன்றி.